எதிர்கட்சி தலைவரா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்தபோது ஆளுநர் உரையை புறக்கணித்து பேசிய பேச்சுக்களை குறிப்பிட்டு தற்போதைய ஆளுநர் உரையை விமர்சிச்சிருக்காரு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக சட்டசபையில் சபாநாயகர் வாசித்த ஆளுநர் உரையை விமர்சித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி தாங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தபோது சட்டப்பேரவையில் இல்லாமல் வெளிநடப்பு செய்வதையே வாடிக்கையாக கொண்டு பத்திரிகையில சந்தித்து ஆளுநர் உரையை ஏன் புறக்கணித்தோம் என்று காரணம் சொன்னதையெல்லாம் மறந்துட்டது போல தெரியுது ஆளுநர் உரையை புறக்கணிக்க அவங்க சொன்ன காரணங்களை உங்களுக்கு நினைவூட்டி இந்த ஆண்டு ஆளுநர் உரையில் மிகுதியாக எடுக்கப்பட்ட பொய்களை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் கடமை தமிழக பாஜகவுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் எதிர்கட்சி தலைவராக இருந்த மு ஸ்டாலின் நான் தொடக்கத்திலேயே சொன்ன மாதிரி இந்த ஆளுநர் உரைன்றது மஸ்கோ தல்வாவாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மு க ஸ்டாலின் பேசும்போது ஒரு அரசின் சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள ஆளுநர் உரையை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவது வெக்கைக்கேடான செயல் எனவே அரசு எழுதி தந்திருக்கக்கூடிய ஃபெயிலியர் பேப்பர்களை கவர்னர் சட்டமன்றத்தில் இப்போ இருக்காரு எனவே நாங்கள் அதை கண்டித்து அவரது உரையை புறக்கணித்து திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் வெளிநடப்பு செஞ்சிருக்கோம்னு சொல்லியிருந்தார் அதுவே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மு க ஸ்டாலின் கொடுத்த அறிக்கையில் ஆளுங்கட்சியால் தயாரிக்கப்பட்டுள்ள ஆளுநர் உரையை நாங்கள் புறக்கணிப்பதென்று முடிவெடுத்து அதை புறக்கணிச்சுட்டு வெளிநடப்பு செஞ்சிருக்கோம்னு சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஆளுநர் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தார்கள் என்பதை திமுகவினர் தற்போது மறந்துட்டாங்க இப்படி கடந்த காலங்களில் ஆளுநர் உரையை புறக்கணித்தும் விமர்சித்தும் வெளிநடப்பு செய்த திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி பொய்களை தொகுத்து வழங்கிய ஒரு உரையை ஆளுநர் கட்டாயமாக வாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நகை அண்ணா அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு